நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். நீர்வளத்துறை டெண்டர், டாஸ்மாக் கொள்முதலில் முறைகேடு, தொடரும் விஞ்ஞான ஊழல். மதுவிலக்கு சாத்தியமில்லை, டாஸ்மாக் சரக்கில் கிக்கு இல்லை, தள்ளாடும் திமுக அரசு. காஜா பீடி நிறுவனத்தில் பிஎஃப் பணத்தில் முறைகேடு, தொழிற்சங்கங்கள் போராட்டம். தமிழகத்தில் இஸ்பு உத் தஹீர் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையோர் வீடுகளில் என்ஐஏ ரெய்டு. கள்ள உறவு வைத்திருந்ததாக சொல்லி மேற்கு வங்கத்தில் தாலிபான் ஸ்டைலில் பெண்ணுக்கு தண்டனை. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிகுமார். சிஏஜி இந்தியாவின் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கக்கூடியது, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு அரசின் இதை பற்றி ஒரு ஆடிட் பண்ணக்கூடிய அமைப்பு, இது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பு, இந்திய அரசோட அமைப்பு தான் அது. இந்த அமைப்பின் வந்து சீஃப் ஆடிட்டராக இருக்கிறவர் ஜெய்சங்கர். இவர் வந்து இந்த ஆண்டுக்கான ஆண்டு அறிக்கையை வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தார். சமர்ப்பிக்கும் போது தான் இந்த ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் வந்து குளறுபடியில் தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கு, இது வெற்று அறிக்கையில் மட்டுமே இதுவரைக்கும் பேசிகிட்டு இருந்தது வந்து இந்த அறிக்கையின் மூலமாக தெரியுது. இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருவாய் இழப்புகள் மெக்கச்சக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து 149 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுருக்குன்றாங்க. அதேமாதிரி மொத்தம் 111 இனங்களில் வந்து 992 கோடி அளவிலான தவறுகள் தணிக்கையில் சுட்டி காட்டுறாங்க. டாஸ்மாக் ஆயத்தீர்வு மூலமாக என்ன வந்துருக்காங்க, 30 கோடி ரூபாய் வந்து இதுவரைக்கும் வரியே செலுத்தலை. அவங்க வரி வச்சுருக்காங்க, வைத்துருக்காங்க, ஆனால் அதுக்குள்ளே வந்து விலைவாசி வருவாய் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மதுபானங்கள் கொண்டு செல்லக்கூடிய வாகனம் இருக்குல்ல, அந்த போக்குவரத்து ஜிஎஸ்டி, அதுக்கு எந்த ஒரு ஜிஎஸ்டி இல்லாமல் இது கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் எந்த ஒரு ஏலமும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது. அவங்க ஜிஎஸ்டி கிடையாது, அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கூட கிடையாது, இது போன்ற ஆவணங்கள் இல்லாமல் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த அவங்க திரும்ப திரும்ப சுற்றி காட்டுருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா ஏலம் டெண்டரில், இந்த டெண்டரில் பார்த்திங்கன்னா ஒரே ஆட்கள் மீண்டும் மீண்டும் இந்த ஏலத்தில் திரும்ப பங்கு பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மதுபான கடைகளுக்கு வந்து பிஓஎஸ் மிஷின், அது கார்டு ஸ்வைப்பிங் மிஷின், கிட்டத்தட்ட 5000 கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அதில் வந்து 3592 மிஷின்ஸ் என்னமோ வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை. நீர்நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35 டெண்டர்கள் வந்து ஒரு சாம்பிள் எடுத்து அவங்க ஆய்வுக்கு உட்பட்டுருக்காங்க. அந்த ஆய்வுக்கு உட்படும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப உறுப்பினர்களே மட்டுமே அது வந்து அதில் டெண்டர் போட்ட மாதிரி வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலம் இந்த பகுதியில் தான் அந்த இந்த மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து 26 டெண்டர்களில் வந்து ஒரே ஐபி ஒரே கம்ப்யூட்டரில் உட்காந்து 26 டெண்டரில் வந்து 20 டெண்டர் ஒரே இதில் போட்டிருக்காங்க. சில இடத்துல அப்பா மகனே போட்டிருக்காங்க, அந்த உறவு முறையில் வந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏற்குறைய ஒரு குடும்பத்தாரோ ஒரு இதோ ஒரு சுற்றி சுற்றி ஒரு இது இருக்குது. ஒரு டெண்டர்ன்றக்கு உண்டான அடிப்படையான எந்த ஒரு கொள்கையும் இதில் கடைபிடிக்கப்படலை. இதை கேட்டால் அவங்க பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சிஏஜி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாஸ்மாக் கொள்முதல் பண்ணுறாங்களே, அதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி எதுவுமே கிடையாது. ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனம் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்ன்றது சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகள் இந்த சிஏஜி வந்து தமிழக அரசை சுட்டி காட்டுறாங்க. இதன் மூலமாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழலும் இழப்பீடுகளும் அதிகமாக தான் இதில் பார்க்க முடியும் தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் இந்த சிஏஜியினுடைய அறிக்கை வெளியிட்டதை பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க, அதனுடைய ஊழல்கள்லாம் என்னென்ன அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. இது ஒன்றும் வந்து பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அறிவியல் பூர்வமாக ஊழல் செய்வதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சர்க்காரியா கமிஷனே வந்து சொல்லியிருக்கு. இவங்க வந்து எப்படியெல்லாம் ஊழல் பண்ணாங்க, ஏன்னா இவங்க ஊழல் தான் பண்ணினார்கள்ங்கிறதுக்கு ஒரு தகுந்த ஆதாரமே கடைசி வரைக்கும் நிரூபிக்க முடியாத அளவுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான ஊழல்கள் எல்லாம் இவர்கள் செய்திருந்தார்கள் அப்படிங்கிறத அன்றைக்கி அந்த ரிப்போர்ட் சொல்லிச்சு. அதனால் அது வந்து கருணாநிதி காலத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து செய்யப்பட்ட ஊழல். இன்னொன்று, இந்த கட்சி பிறந்ததே வந்து எதனால், எப்படி வந்து இந்த கட்சிக்கு வந்து இப்போ கருணாநிதி வந்து இப்படி இந்த கட்சியில் தலைவராக வந்து இப்படி அவங்க மகை, இதெல்லாம் எப்படி நடந்தது? ஏற்கனவே வந்து கட்சியினுடைய கணக்கில் வந்து கணக்கு வழக்கு கேட்டார் எம்ஜிஆர். அப்படிங்கிறனால தானே எம்ஜிஆரை வந்து இவங்க விலக்கி விட்டாங்க. அப்புறம் எம்ஜிஆர் அவர் வந்து வெளியே வந்தார், அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கேங்கிறது உருவாச்சு. அப்படி தானே இந்த கட்சி? அப்போ ஆரம்பத்தில் இருந்தே கூட கட்சியினோட இதிலிருந்து ஸ்டார்டிங்கிலேருந்து இன்றைக்கி இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஊழல். இந்த ஊழல்களை எப்படி விஞ்ஞானபூர்வமாக செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கோம். இதில் பாருங்கள், இதில் என்ன நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா,
இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா விஷயங்களையும் டிஜிட்டலைசேஷனை ஏற்படுத்தினாங்க. எந்த ப்ராசஸ் ஆனாலும் அது டிஜிட்டலைஸ் ஆக்கப்படணும். அப்போ அந்த மாதிரி டிஜிட்டலைஸ் ஆக்கப்படும் பொழுது இது போன்ற முறைகேடுகள் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அதனால தான் வந்து ரேஷன் கார்டுகள்லேருந்து எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் ஆக்கும்போது எவ்வளோ போலி ரேஷன் கார்டுகள் நாடு முழுவதும் புழக்கத்தில் இருந்தன, இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். ஒரு ஒரு மாநிலத்திலையும் தமிழகத்திலையும் அதுபோல் ஏகப்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டன, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அதே போல் தான் மக்களுக்கு பணம் சென்றடைய வேண்டும் என்றாலும் அந்த டிஜிட்டலைசேஷன் மூலமாக போகிறதுனால இன்றைக்கி மக்களுக்கு வந்து அவங்களோட நலத்திட்டங்கள் ஓரளவுக்கு சரியாக போகக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட அதிலும் ஊழல் செய்தவர்கள் யார் அப்படின்னா அது இவங்க தாங்க. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது அறிவியல் பூர்வமான ஊழல் அப்படின்னு அப்போ சொன்னேன். இப்போ ஒரு ஒரே குடும்பத்தை சேர்ந்த, அதாவது ஒரே குடும்பம்ல ரெண்டு மூணு குடும்பங்கள் அவங்களே மாற்றி மாற்றி வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே மாற்றி மாற்றி வந்து டெண்டர் போட்டு அவர்களுக்கே கிடச்சிருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி அப்பா பையன் அது அவங்களுக்கு கிடச்சிருக்கு, ஒரே ஐபியிலேருந்து போடப்பட்டிருக்கு. எவ்வளோ முறைகேடுகள் பாருங்கள். இது வந்து ஒரு சாம்பிளாக தான் எடுத்து பார்த்ததில்ல. அப்போ மொத்த டெண்டரையும் எடுத்து பார்த்தா, மொத்தமாக தமிழகத்தில் விடப்பட்ட ஏலங்கள் டெண்டர்களை மொத்தத்தை எடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு வந்து இன்னும் ஊழல் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அப்போ இடையில வந்து இந்த 3% பிராமணர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கிறது, நூலிபான்கள் அப்படின்னு எல்லாம் பேசினார் ஒருத்தர். அவர் பேர் என்ன? அவர் மட்டும்தான் தமிழன். மற்றவங்களாம் முட்டாள்கள். அவர் தமிழன் பிரசன் தான் அவர். அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது யார்? இந்த ஒரு குடும்பம் மட்டும்தானே இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்குது? கருணாநிதி, கருணாநிதிக்கு அப்புறம் இப்போ ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் கூட இப்போ வந்து அடுத்ததாக இன்பநிதி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தவிர அவங்க ஃபேமிலியில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனிமொழி, சபரீசன், அப்புறம் இந்தண்ட வந்து தயாநிதி. அப்போ தயாநிதியோட இப்போ சொல்லி மரன் தயா, அப்புறம் அதில் டாப்பில் இருக்கக்கூடிய கட்சித்தலைவர்கள் அந்த கட்சித்தலைவர்களுடைய மகன்கள். இப்படி இந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே மட்டும்தானே இன்றைக்கி பெரிய பெரிய பதவிகளில் அவங்க இருக்காங்க. அதை தாண்டி சாதாரண கட்சி தொண்டர்களில் இருந்தவன், அடிப்படை தொண்டர், அடிமட்ட தொண்டராக இருந்து இன்றைக்கி முன்னாடி வந்தவன் அப்படின்னு சொல்லி ஏதாவது கட்சியில் எங்கனாவது பார்க்க முடியுமா அவங்களுக்கு? அப்போ அதே போல தான் இப்போ இந்த மாதிரி டெண்டர் விஷயங்கள்லையும் ஒரு சில குடும்பங்கள் மட்டும் அதில் ஆக்குபை பண்ணும், அவங்களுக்கு மட்டுமே இதெல்லாம் போய் சேரும். அப்போ இதையே நீங்கள் யாரும் கேள்வி கேட்கல. ஆக்சுவலாக 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் பிடித்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட பொய். ஆனால் இது உண்மையாக இருக்கே, இந்த உண்மையே நீங்கள் யாரும் எதுவும் கேட்கல. இப்போ வெளிநாடுகள்லாம் அந்த காலத்தில் ராஜாவாக இருந்தவர்கள் ஒரு சர்வாதிகார ராஜாவாக இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் எல்லா இதுலேயும் இருப்பார்கள், அவங்க தான் மொத்த சொத்தையும் சுரண்டி வைத்திருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி கதைகளை படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டில் அப்படி ஒரு ராஜா இருந்தாலே அந்த ராஜா தூக்கி எறியப்படுவார். தர்மத்தை காப்பதற்கு தான் ராஜாவாக இருந்தாரே தவிர அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து அந்த ராஜா தூக்கி. அதனால தான் நம்ம நாட்டில் இப்போ வரைக்கும் ஜனநாயகம் வந்து சக்ஸஸ் ஆக போய்கொண்டிருக்கு. இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் அதுதான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இன்றைக்கி எப்படி வந்து இந்த தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்குங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த மதுபான ஊழல் பற்றி சொல்கிறீங்க. இப்போ இந்த மதுபான ஊழலில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அது வந்து வித்தியாசமானதுங்க. மதுபான ஊழலில் இறக்குமதியில், அதாவது பொருள் கொள்முதல் பண்ணுறதுலேயும் ஊழல், விற்றதுலேயும் ஊழலுங்க. அதாவது ஏன்னா ஏற்கனவே இவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. என்ன குற்றச்சாட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால், டாஸ்மாக் கடையில் போய் மதுபானம் வாங்குகிறார்கள்னா கூடுதலாக 10 ரூபா கேட்குறாங்க, 20 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சண்டை வந்தது. மக்கள் பொதுமக்கள் யாரெல்லாம் குடி மக்களோ அவர்கள் எல்லாம் அதான் குடிமக்கள்னு சொல்லிட்டேன், மதுப்பிரியர்கள் அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம். அப்போல்லாம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி. இதே அப்போ இந்த உள்ள ஜெயிலில் இருக்காரு நம்ம செந்தில் பாலாஜி, அவர் அப்போல்லாம் அறிக்கையெல்லாம் கோபமாக விட்டார், நடவடிக்கை எடுக்கப்படுனார். இப்போ என்னடானா, பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் இருக்குது பாருங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்லேயே இது மாதிரி கூடுதல் அமௌண்ட் வர மாதிரி அதையும் மாற்றி வச்சுருக்காங்களாம். இதுதான் விஞ்ஞான பூர்வம். ஆமாம், ஸ்ட்ரைப் பண்ணும்போதே 10 ரூபா எக்ஸ்ட்ரா போயிடும். அதை தான் நான் அப்புறம் சொல்கிறேன், இதுதான் விஞ்ஞான பூர்வ ஊழல்னு சொல்லிட்டு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஊழல், அதாவது நீங்கள் நேரில் பணம் கொடுத்தவங்கன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா கணக்கு வழக்கு இல்லை அப்படின்னா, ஆனால் அதே நேரத்தில் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்லேயும் ஒரு 10 ரூபா கூடுதலாக வர மாதிரி அந்த ஸ்வைப் பண்ணும்போதே சேர்த்து வச்சுட்டா யாருக்கு தெரிய போகுது? ஏன்னா மது பிரியர்கள் பாவம், மது இல்லாமல் இருக்க முடியாது.
அதை வந்து அரசாங்கமே ஊக்குவிக்கிறதுனால அது அவங்களுக்கு அதனால அதுக்காக சண்டை போட மாட்டாங்க, இதெல்லாம் தெரியும். அப்போ ஒரு டெக்னிக்கலாக இது. அதுக்கடுத்து வந்து கொள்முதல் பண்ணதுலேயும் வந்து டெண்டர் விட்டதில் வாங்கினதில் ஒரு ஒரு சில இவங்களுக்கு மட்டுமே அந்த இது கிடச்சிருக்கு, ஆர்டர் கிடச்சிருக்கு, அவங்க மட்டுமே அதில் லாபம் ஈட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அதில் வந்து பார்க்க முடிகிறது. இப்போ எப்பேற்பட்ட ஒரு ஊழலை இவர்கள் செய்து கொண்டிருக்காத, இன்புட்லேயும் ஊழல் அவுட்புட்லேயும் ஊழல். இதை தவிர வந்து இவங்க இப்போ இந்த ஒரு பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்களாம், நான் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட வந்து திராவிட மாடலின் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பக்கம், 600 பக்கங்கள் கொண்ட விஷயங்களை புக்காக வெளியிட்டிருக்காங்களாம். அந்த புக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எத்தனையோ டாஸ்மாக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் இந்த மாதிரி கடை இது வச்சாங்களாம், மிஷின் வச்சாங்களாம். அதில் வந்து ஒரு 4000-5000 மிஷின் ஏதோ வச்சதாகும். மொத்த மிஷின் வந்து 5000 மிஷின், 5000 மிஷின் அது. அதில் ஏதோ 2000 மிஷின்கள் வந்து வேலை செய்கின்றன. இல்லை 3114 3114 வேலை செய்யுதான். அதாவது 50%க்கு மேலே மிஷின்கள்லாம் வேலை செய்யுதுன்னு ஒரு சாதனையாக சொல்லியிருக்காங்க. ஏங்க, அப்போ மிச்சம் இருக்கிற மிஷினை நீங்கள் வச்சிங்களே, அது வேலை செய்யாமல் கிடக்கு, அதுக்கு நீங்கள் எவ்வளோ 1,00,000,000 போட்டு அந்த மிஷினை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அந்த மிஷினுக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் யார் இது? அப்போ அது வேலை செய்யாமல் கிடக்கு, அது ஏன் வேலை செய்யலை, எதற்காக வேலை செய்யாமல் அப்படியே போட்டு புடங்கி வச்சுருக்கீங்க? இந்த கேள்வியெல்லாம் வருதா இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் இது வரைக்கும் ஏதாச்சும் பதில் கொடுத்தாங்களா? அப்போ அதில் என்னெல்லாம் ஊழல் நடந்திருக்கு நமக்கு தெரியாது. எப்படி ஒரு 5000 மிஷின் நீங்கள் வாங்குறீங்க ஒரு ஆள் கிட்ட அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வீட்லேயே ஒரு மிஷின் நம்ம வாங்குகிறோம், ஒரு கடையில் காசு கொடுத்து அந்த மிஷின் நம்ம வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால், எத்தனை தடவை அவங்களோட சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி நம்ம அதை சரி பண்ண சொல்லி கேட்குறோம்? அப்போ நாடு என்று வரும்பொழுது நம்மளுடைய நம்ம காசுங்க, இந்த நம்மளுடைய வரி பணத்தில் நீங்கள் வாங்கப்பட்ட மிஷின்கள், அந்த மிஷின்களில் வந்து இன்றைக்கி வந்து பயன்பாடு இல்லாமல் ஒரு அசால்ட்டாக வந்து நாங்கள், அதாவது இதில் அசால்ட்டாக எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 5000 மிஷினும் வேலை செய்யுதுன்னு சொன்னால் சாதனையா? 5000 மிஷினில் 3600 மிஷின் வேலை செய்யுது அப்படிங்கிறது பெருமையானு புரியல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இவங்க தோத்ததை வந்து ஜெயிச்ச மாதிரியே சொல்லிட்டு தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க. இப்படி தாங்க 600 பக்கத்துக்கும் சாதனையாக குறிப்பிட்டிருக்காங்களாம். வாங்கி படித்து பார்க்கணும் இதெல்லாம் என்ன சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு எதையெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அப்படி வந்து ஒரு ஆட்சி இன்றைக்கி வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த ஆட்சி வரும்பொழுது எதெல்லாம் டெண்டர் விடலாம், எதெல்லாம் கான்ட்ராக்ட் அந்தந்த விஷயங்களையும் விடலாம், அதில் எவ்வளோ ஊழல் செய்யலாம். இன்றைக்கி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஊழல் இல்லாமல் ஒரு இதை காமிங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து சிஏஜி அறிக்கையை சொல்லிவிட்டது, மத்திய அரசு ஊழல் செய்து விட்டதுன்னு குறியோ மியோன்னு குதிச்சாங்களே, அதையே வச்சு தேர்தல் பிரச்சாரமாகவும் ஆக்கினார்களே, இல்லாத விஷயங்களை எல்லாத்தையும் அதில் வந்து ஊழல், இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, இவ்வளோ இது கண்டிச்சு, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. 30 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் ஊழலால் மட்டுமே வந்து இன்றைக்கி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் 2021-22 இது மட்டும்தான். இன்னும் இந்த 2 வருஷத்தில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அப்போ இந்த இதை வச்சு, இந்த சிஏஜி ரிப்போர்ட் வச்சு இன்னைக்கு எந்த ஊடகமாவது பேசினுச்சா? மத்திய அரசுலேருந்து வந்த சிஏஜியில் ஊழல் ஊழல் ஊழல்னாங்களா? அது ஊழல்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க இப்படி பிளாங்க் பாயிண்ட்டாக இதில் வந்து இந்த ஊழல் இப்படி நடந்திருக்கு, இதுலேருந்து இவ்வளோ நடந்திருக்கு, ஒரே டெண்டர், இப்படி இவ்வளோ விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு இன்றைக்கி வந்து இந்த தமிழக அரசு பதில் சொல்லலை. இந்த ரிப்போர்ட்டையே வந்து தூக்கி கெடாசிட்டாங்க. இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்ததே கூட இன்றைக்கி பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து, அதனால தான் இப்போ இந்த ரிப்போர்ட் வர நேரம் பார்த்து தான் இப்போ என்ன 600 பக்கத்துக்கு வந்து நாங்களுடைய சாதனைகள், திராவிட மாடல் சாதனைகள்னு இப்போ வெளியிட்ருக்காங்க. அது வெளியிட வேண்டிய நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் இது தான், எப்படி மக்களை திசை மாற்றி கொண்டு செல்வது. அப்போ இப்போ நம்ம அந்த ஊடகங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் இதை பற்றி நீ இன்றைக்கி விவாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கல? இப்போ இதிலெல்லாம் ஊழல் அப்படின்னு இப்போ இந்த ஊழல் முழுக்க நடந்திருக்கிறது நீர்வளத்துறையில். இப்போ நியாயமாக நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுகர்களிடம் இந்த கேள்விகளை கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? பத்திரிகைக்காரங்க போய் கேட்டிருக்கணும்ல. இந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் எங்கேயுமே ஹைலைட் ஆனதாக நான் பார்க்கவில்லை. அப்போ இந்த ஊடகங்களை பார்த்து ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னாரோ அது இன்றைக்கி சரி என்று தானே நிரூபணமாகிறது.
ஆக மொத்தத்தில் இந்த ஆட்சி என்பது ஊழலாட்சி, மக்களுடைய வரிப்பணத்தில் சுரண்டி சில குடும்பங்கள் மட்டுமே வாழ வைக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி அப்படிங்கிறது நிதர்சனமாக புரிகிறது. சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவில் வந்து ரெண்டே ரெண்டு மாநிலத்தில் வந்து மதுவிலக்கு சாத்தியமாக்கப்பட்டது, சாத்தியமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒன்று குஜராத் மாநிலம், ஒன்று தமிழகம்னு சொல்லலாம். அப்படி இருந்த தமிழகம் வந்து இன்றைக்கி வந்து எங்களால் மது விளக்கு கொண்டு வரதுக்கு சாத்தியமே இல்லைன்னு ஒரு சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாயிருக்கு. அது என்ன காரணம், யாருக்கு காரணம் என்று மக்களுக்கு புரியும். அது ஒரு விஷயத்தில் இன்னும் சொல்கிறாங்கன்னா வந்து சட்ட சபையில் வந்து மது விளக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்கிறேன்னா தமிழகத்தில் மது விளக்கு கொண்டு வரதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வந்து அது தொடர்பாக வந்து இது கள்ளச்சாரம் பெற்றவர்களை சட்டத்திட்டம் மூலமாக கடுமையாக்கப்பட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லப்படும் போது அந்த மதுவிலக்கு சாத்தியமில்லைன்னு சொல்லும்போது துரைமுருகன் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடகி சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறார். இந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் கர்நாடகா, அந்த பக்கம் ஆந்திரா, நடுவில் நடுவில் தமிழகம் இருக்குது, கற்பூர் மாதிரி பற்றிக்கொள்ளும் கள்ளச்சாரத்தினால், அதனால் ஆமாம் வந்து மதுவை கொண்டு ஒரு கட்டாயத்தில் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கன்று கருணாநிதி பேசினார்னு சொல்லி அது மேற்கோள் காட்டி துரைமுருகன் கூறியிருக்கார். அதே நேரத்தில் தொடர்பாக வந்து பின்னாடி வந்து தங்கம் தென்னரசன் சொல்கிறாருன்னா வந்து சட்டத்தில் சில திருத்தங்கள் பண்ணுங்க, கடுமையாக்கப்படுங்க, அவர்களை வந்து ஆயுள் தண்டனை இல்லாட்டி கடுமையான தண்டனை முன் தண்டிக்க மாதிரி பண்ணும்போது அது தொடர்பாக சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்கிறார், 17A 11A வந்து நாங்கள் திருத்தங்கள் பண்ணி கொண்டு வந்துடும், அதுபடி வந்து ஒரு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. முதன் முதல்ல வந்து ஆக்சுவலாக வந்து இந்த விவாதத்தில் வந்து பாமக ஜி கே மணி இவங்கெல்லாம் வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி குறித்து பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஒன்று இருக்காங்க, சார் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் குறுக்கிட்டார் துரைமுருகன் சார், கள்ளச்சாரியம் ஏன்றுன்னு வந்து அதோட கடுமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் சொல்கிறார், வந்து ரொம்ப அசால்ட்டாக ஒரு அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறாருன்னா, அரசு விற்கும் மதுல கிக்கு இல்லாத காரணத்தினால வந்து கள்ளச்சாரியம் வந்து குடிக்கின்றார்கள், அரசு மது ஏதோ குளிர்பானம் போல் அவர்களுக்கு தெரிகிறது, எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறார் என்று மக்கள் தெரிந்து கொண்டார்கள். அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து குடிக்கக்கூடாதுன்ற திருக்கு காவல் நிலையம் வைக்க முடியுமா, அதனால் வந்து கள்ளச்சாரியம் குடிப்பவர்கள் அவர்களாக தான் திருந்த வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் குற்றத்தோடு சம்மந்தப்பட்டவர்கள் மீது அந்த கள்ளச்சாரம் குற்றத்தோடு சம்மந்தப்பட்ட மீது நடவடிக்கை எடுக்க முடியும், உடனே வந்து நாங்கள் எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ணுறோம் இது பண்ணால் பண்ண முடியும், நிற்க முடியாது, சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பொறுப்பாக பொறுப்பட்ட தன்மையில் பேசியிருக்காருன்ட்டு மக்கள் கருதுகிறாங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படி கள்ளச்சாராயத்தையோ அல்லது இன்றைக்கி டாஸ்மாகையோ நாங்கள் ஒழிக்க மாட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி மாற்றி சட்டசபையில் பேசியிருக்காங்க. இதை விட வந்து ஒரு கேவலம் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். கள்ளச்சாராயத்தால் இன்றைக்கி ஒரு 60 குடும்பங்கள் இன்றைக்கி வந்து கஷ்டத்தில் ஆழ்ந்திருக்காங்க. அதை தவிர ஏற்கனவே மரக்காணத்தில் இறந்து போன குடும்பங்கள், இதுக்கு பிற்பாடு இனி என்னெல்லாம் நடக்குமோ நமக்கு தெரியாது. எங்க ஒரு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி என்று பேசக்கூடிய நேரத்தில் ஒரு அமைச்சர் எழுந்து நின்றுட்டு, அதாவது எங்கே பேசுகிறாங்கங்கிறது இன்னும் முக்கியமான விஷயம். சட்டசபையில் இன்னைக்கு நாளைக்கு வந்து இது வரலாறாக சட்ட இதில் வந்து எழுதப்படக்கூடியது. அந்த இடத்துல எழுந்து சட்டக்குறிப்பில் சட்ட அவை குறிப்பில் எழுத வேண்டிய சொல்ல வேண்டிய நிகழ்ச்சியாக இது. அங்கே எழுந்து என்ன பேசுகிறார் பாருங்க, சாதாரண சாராயத்தில் கிக் இல்லை, அதாவது டாஸ்மாகில் கொடுக்குற மதுவில் கிக் இல்லை, அதனால் கள்ளச்சாராயத்தை நாடுகிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார்னா, இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாரு? ஒன்று அவர் சொல்கிறது டாஸ்மாக் சரக்கில் குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம் ஒன்று. அப்போ இன்னொன்று நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்பு இல்லை, சாகும் பொழுது தான்டா தெரிய போகுது, குடிக்கிற வரைக்கும் குடிங்கடான்னு சொல்ல வர்றாரா? அப்போ இத்தனை உயிர்கள் வந்து போகும்பொழுது அந்த உயிர்கள் வந்து அவருக்கு அசால்ட்டாக தெரிகிறதா அப்படின்னு நமக்கு புரியலை. ஏன்னா ஒரு அமைச்சரே வந்து இப்படி பேசும் பொழுது இதை பார்க்கக்கூடிய மக்களுடைய மனதில் எப்படி இருக்கும், இல்லை அந்த கள்ளச்சாராயம் விற்கிறவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, நம்ம கள்ளச்சாராயம் விற்றா நம்மளை வந்து எவனும் கண்டிக்கலாம் போகிறதில்ல அப்படி தானே அவனே சொல்லியிருக்கான். அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் சொல்லும் பொழுது அவர் என்ன ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், எப்படி ஒரு குற்றவாளி கடுமையான தண்டனை நீங்க கொடுக்காத பொழுது எப்படி ஒரு குற்றவாளி திருந்த முடியும், எப்படி இந்த கள்ளச்சாராயத்தை இவர்கள் தடுப்பார்கள்
ஆக மொத்தத்தில் இந்த கள்ளச்சாராயம் தமிழகத்தில் இவர்கள் தடுக்க மாட்டார்கள், தமிழகம் குட்டிச்சுவராக போகும், இங்கே பல உயிர்கள் பலியாகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சட்டசபையில் கூட்டி விவாதித்து சொல்லியிருக்கார் தைரியமாக. அப்படின்னா எப்படிப்பட்ட மக்கள் விரோத அரசு இன்னைக்கு கனிமொழி பேசினாங்க. எப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழகத்தில் தான் அதிக அளவில் பெண் விதவைகள் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மது விளக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க பேசினாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே, இப்போ உங்கள் அமைச்சர் தானே பேசியிருக்காரு, அப்போ இத்தனை பெண்கள் இன்னைக்கு விதவையாக நிற்கிறார்களே, அந்த பெண்களுக்கு இந்த பெண் என்ன சொல்ல போகிறாங்க? அப்போ எப்படி அதே கனிமொழிகிட்ட ஒரு குழந்தை கேட்குது, ஸ்கூலில் படிக்கிற குழந்தை, எப்போ வந்து நீங்கள் சாராயம் வந்து மதுவை நிறுத்தப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் வாக்குறுதியை சொன்னீர்களே, என்ன ஆயத்தன்று நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை, அப்படிலாம் நாங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு இதே அம்மா பேசுகிறாங்க. அதற்கு முன்னாடி இதே கனிமொழி இன்னொரு இடத்துல பேசும் பொழுது கருணாநிதி காலத்தில் அவங்க பேசுகிறாங்க, இவ எங்கள் அப்பா ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே வந்து மது விளக்கு தான் பேசுகிற அந்த வீடியோக்கள் எல்லாம் இன்றும் இருக்கின்றன. இதே முதல்வர் பேசுகிறார். அப்படி எல்லாம் பேசின பிறகு இன்றைக்கி சட்டசபையில் முதல்வரை வைத்து கொண்டே துரைமுருகன் பேசுகிறார், கள்ளச்சாராய இந்த சாராயத்தில் கிக்கு இல்லை, அதனால் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொரு விஷயத்தையும் இதில் பாருங்கள், இந்த சாராயத்தை இந்த மதுவை குடித்து குடித்து மக்களை ஒரு மொடா குடியர்களாக ஆக்கி வச்சு அவங்களுக்கு வந்து இதில் போதையே கூட தெரியாது, ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக கருதரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த மக்களை கொண்டு வந்து விட்டது யார்? அப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் நல்லா புரியுதா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஏன் வந்து இந்த போதையினால் இன்றைக்கி தமிழகமே தள்ளாடி கொண்டிருக்கிறதுக்கு யார் காரணம்ங்கிறது இன்றைக்கி துரைமுருகன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். கருணாநிதி தான் காரணம், எங்கள் ஆட்சி தான் காரணம் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அதையும் நம்ம அதிலேருந்து பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே கருணாநிதி சொன்ன அந்த அவர் சொன்ன அந்த வரிகளில் இப்பொழுது அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா, இப்போது நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இப்போ உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டை சுற்றி வந்து மற்ற நான் இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடெல்லாம் ஏதோ தீ பற்றி எரிஞ்சிட்ருக்கு, நடுவில் உங்கள் வீடு இருக்குன்னு வைங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா, இல்லை அந்த மூணு வீடும் எரிஞ்சு அந்த மூணு வீடும் என்ன என் வீட்டை எரிக்கும் அதனால் நானே என் வீட்டை எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்களா? அப்படி தான் நீங்கள் சொல்வது ஒரு பிரதான கொண்டு புரிகிறது அப்படிதானே இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ மூணு வீடு பற்றி எரியுது, நடுவில் உங்கள் வீடு இருக்குன்னா அந்த மூணு வீட்டையும் நீங்கள் அணைக்கிறதுக்கு தானே நீங்கள் பாடுபடணும், இல்லை உங்கள் வீடை சுற்றி நீங்கள் ஒரு தண்ணியை கொட்டியோ இல்லை அகலியமாக ஏதோ ஒன்று செட் பண்ணி உங்கள் வீட்டை தானே நீங்கள் காப்பாற்றுவீங்க, அதுதானே ஒரு புத்திசாலி செய்யக்கூடியது? இல்லை உங்கள் வீடு எரியட்டும்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பீங்களா? இல்லை உங்கள் வீடு அந்த தீ வந்து என் வீட்டை எரிக்கிறதுக்கு முன்னாடி நானே ஒரு கொல்லிக்கட்டு வச்சு என் வீட்டை எரிக்கிறேன்னு எரிப்பீங்களா? துரைமுருகன் வீடு அந்த மாதிரி ஆச்சுன்னா செய்வாரா? அப்போ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த பக்கம் ஆந்திராவில் வந்து இருக்குது, இந்த பக்கம் கேரளாவில் இருக்குது, இந்த பக்கம் பாண்டிச்சேரியில் இருக்குது, நடுவில் தமிழகம் கற்பூரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த எல்லைகளை தானே நீங்கள் வந்து பலப்படுத்தியிருக்கணும், உங்கள் இதுக்குள்ளார சாராயம் ஊடுருவாமல் இருக்கிறத தானே நீங்கள் பார்த்துருக்கணும், அதை தானே நீங்கள் பலப்படுத்தியிருக்கணும். அப்போ உங்கள் தமிழகத்தை நீங்கள் ஏன் காப்பாற்றலை, அதுக்காக நான் வந்து சாராயத்தை திறந்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ கொல்லிக்கட்டையை வச்சு நானே என்னை எரித்து கொள்கிறேன், அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ இன்றைக்கி தமிழகம் குடியினால் கெட்டதற்கு இன்றைக்கு முக்கிய முதல் காரணம் இந்த திமுக தான் என்பதை இன்றைக்கி ஓப்பனாக துரைமுருகன் ஒப்புக்கொண்டிருக்கார். அதற்கு நம்ம முதல்ல வந்து அவரை அதை வந்து வரவேற்கணும். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தையாவது உண்மையாக ஒத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அது வரைக்கும் அவங்கள பாராட்டணும் இல்லையா? அதுக்கப்புறம் தெரு தெருவாக நாங்கள் வந்து காவல் நிலையங்களை அமைக்க முடியாது. ஏங்க, நான் என்ன கேட்குறேன், ஒரு ஸ்கூலு அதை பற்றி கவலைப்படுறதில்ல, ஒரு மெடிக்கல் ஷாப் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதை எதுவுமே கவலைப்படாமல் பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடையை மட்டும் உங்களால் தெருவுக்கு தெரு என்ன, தெருவுக்கு ரெண்டு கடை கூட உங்களால் திறக்க முடியுது இல்லை? அப்போ தெருவு தெரு போலீஸ் ஸ்டேஷனை போடுங்க. தெருவுக்கு தெரு உங்களால் டாஸ்மாகை க்ரியேட் பண்ண முடியும்னா ஏன் உங்களால் போலீஸ் ஸ்டேஷனை க்ரியேட் பண்ண முடியாது? அமைச்சர் முத்துசாமி பேசுகிறார். அவர் பேசும் பொழுது ஒரு கடையை மூடினால் கூட்டமெல்லாம் அடுத்த கடைக்கு போயிடுது, அந்த கடையில் ஓவர் கூட்டம் வந்துடுது, இதெல்லாம் ஒரு காரணமாங்க. அப்புறம் அது இந்த மதுக்கடையை மூடுவதில் வந்து பல சிரமங்கள் இருக்குது அடிப்படையில், அந்த சிரமங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கும் வந்து மது விளக்கு கொண்டு வர வேண்டும் தான் ஆசை, படிப்படியாக கூட எங்களால் அதை செய்ய முடியவில்லை அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், அடிப்படை சிக்கல்கள் எத்தனை இடத்துல நீங்கள் கடை திறக்கும் போது இருந்தது,
டாஸ்மாக் கடை திறக்கும் போது உங்களுக்கு அடிப்படை சிக்கலே ஏற்படலையா? எத்தனை இடத்துல பெண்கள் போராட்டம் நடத்தினார்கள், எத்தனை இடத்துல பெண்கள் மூடும்படி போராட்டம் நடத்தினார்கள், அதையெல்லாம் மீறி நீங்கள் வந்து அந்த கடையெல்லாம் நீங்கள் திறந்தீங்கல்ல. நம்ம ஃபஸ்ட்டு நாள் இந்த கள்ளச்சாராய சாவு வந்ததுலேருந்தே கூட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லி கொண்டிருக்கோம்னா, இந்த கள்ளச்சாராய சாவு கூட ஒரு விஷயம் கிரியேட் பண்ணதாக இருக்கும். ஏன்னா எல்லா பக்கத்திலிருந்தும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ப்ரெஷர் இந்த அரசாங்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றமும் கூட ஏன் படிப்படியாக குறைக்க முடியாதா, டைமெல்லாம் நீங்கள் கம்மி பண்ண முடியாதா, இவ்வளோ நேரம் தான் திறந்துருக்கணுமா அப்படின்னெல்லாம் கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வருது. அப்போ அந்த ப்ரெஷரை வந்து எப்படி வந்து நியூட்ரலைஸ் ஆக்கிறது அப்படின்னா, என்ன அப்படின்னா, டாஸ்மாக் கடையெல்லாம் மூடியாச்சுன்னா கள்ளச்சாராயத்தில் மக்கள் செத்து போவான். அதான் இப்போ அதானே சொல்கிறாரு, கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாது, டாஸ்மாக் கடையை நான் மூட முடியாது. அப்புறம் இதை விட துரைமுருகம் மிகப்பெரிய தத்துவத்தை வேற உதித்திருக்கார். என்ன தத்துவம்னா, மக்கள் வந்து உடல் வலிக்காகவும் அசதிக்காகவும் மதுவை அருந்துகிறார்களாம், அதனால் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு அமைச்சர் சொன்னார்ல, குடிகாரர்கள்லாம் சொல்லாதீங்க. அதான் இவரே முத்துசாமி தானே சொன்னார், குடிகாரர்கள்லாம் நீங்கள் அவரை சொல்லாதீங்க, அவர்கள் வந்து மதுப்பிரியர்கள் தான் நீங்கள் அழைக்கணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி எப்படியெல்லாம் இந்த மதுவை வந்து இவங்க ஊக்குவிக்கிறாங்கன்னு பாருங்கள். காரணம் இருக்குங்க, ஏன்னா மதுவை வந்து இவங்க ஏன் விளக்க மாட்டாங்கங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். போன செய்தியில் நம்ம பார்த்தோம், ரெண்டு பக்கமும் இதில் ஊழல் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். கொள்முதல்லையும் ஊழல் நடந்தது, அதை விற்றதுலேயும் இவர்கள் செய்த ஊழல் பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த கம்பெனிகள் இருக்கே, இன்றைக்கி இந்த மதுபானங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் ஒரு 6-7 குடும்பங்கள் கையில் தான் மொத்தமாக இருக்கிறது இந்த கம்பெனிகள்லாம். இது எல்லாமே கூட வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினருக்கு நெருக்கமான கம்பெனிகள் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது இந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, இரு கட்சிகளுக்கும் நெருக்கமான பலர், ரெண்டு கட்சிகளுக்கும் அதனால்தான் ரெண்டு கட்சியுமே இந்த விஷயத்தில் வந்து ஒரே மாதிரி சிந்தனையில் தான் இருப்பதற்கான காரணம் அப்போ இருக்காங்க. அன்னைக்கு வந்து நம்ம அப்போ கூட இந்த செய்தியில் சொன்னோம், எப்போ கோவிட் வந்ததோ, கோவிட் வந்த சமயத்தில் நீங்கள் எல்லா டாஸ்மாக் கடையிலும் மூடப்பட்டு இருந்தது. அப்போல்லாம் மக்களுக்கு உடம்பு வலி வரலையா, இல்லை அசதி வரலையா, அப்போ குடிக்காம தானே இருந்தாங்க. ஏன் வந்து உடனே அந்த கடையெல்லாம் நீங்கள் திறந்து விட்டீங்க? அப்படியே அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறுத்தியிருக்கலாமே. அப்போ இந்த மதுபானத்தை வைத்து கொண்டு தான் இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இன்னொன்று, இந்த மதுபானத்தை வைத்து கொண்டு தான் இத்தனை கம்பெனிகள் இருக்குது, இத்தனை கம்பெனிகளில் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே நெருக்கமானவர்கள் நடத்துகிறார்கள்னு தான் பரவலான பேச்சு இருக்கிறது. இன்றைக்கி அது ஒரு கூட்டு சந்தேகமாக பார்க்கப்படுகிறது. அப்போ அதில் வேறு இன்னும் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சேலத்தில் ஒரு கலெக்டர் சொன்னார், இந்த டாஸ்மாக் குடிக்கிறதுனால மக்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய கேடு சிக்கல்லாம் கள்ளச்சாராயத்தை விட டாஸ்மாக் சாராயம் வந்து பெஸ்ட்டு தான், கவர்மெண்ட் கொடுக்கறது, அதில் வந்து உயிர் சேதம் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வேறு தர்றாரு. அப்போ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இவங்கள் மதுவை ஊக்குவிப்பதில் தான் இவர்களுடைய எண்ணம் முழுவதும் இருக்கிறதே தவிர, மதுவை விளக்க செய்வதற்கான எண்ணம் இவர்களிடம் இல்லை. அதனால் என்றைக்குமே அவங்க வந்து மது விளக்கு அப்படிங்கிறதை இவர்கள் கொண்டு வரவே போவதில்லை. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சேலத்தில் இதே போல் ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே அதிகாரிகள் கேள்வி கேட்குறாங்க, டாஸ்மாக் வியாபாரத்தில் ஏன் இவ்வளோ குறைவாக வருது, பணம் குறைவாக வருது அப்படின்ட்டு. இப்போ இதையெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து யாரோ ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து ஆபாசமாக படங்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு, நான் உன்னை விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் உன்னை இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஒரு பிளாக்மெயில் செய்து கொண்டிருப்பாங்களோ, அது மாதிரி மக்களை வந்து மேக்சிமம் அந்த குடிப்பழக்கத்துக்கு முழுவதுமாக அடிமையாக்க விட்டு விட்டு, இன்றைக்கி நாங்கள் இந்த இதை நிறுத்தினால் இறந்து போயிடுவார்கள், இதை நிறுத்தினால் கள்ளச்சாராயம் பெருகும் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உருவாக்கி வைத்து, இதற்கு முழுவதும் ஆதரவு தருவது விதமாகவே இவர்கள் இன்றைக்கி சட்டசபையிலேயே இப்படி பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தமிழகம் வந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கி வந்து இன்னும் இந்த தமிழகத்தில் வந்து பல சாவுகளை பார்க்கலாம், இன்னும் பல விதவை பெண்கள் உருவாவதை பார்க்கலாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால். திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு அதிகமாக வந்து ஒரு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயம் வந்து வீடு சுற்றுதல். நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஏழை பெண்கள் விதவை பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு சில விஷயங்களுக்கு ஆகுது, அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விஷயமா இருக்கிறது வீடு சுற்றுதல் தொழில்.
இந்த பியூட்டி சென்டரில் வந்து பல்வேறு கம்பெனிகள் உண்டு. அப்படி இருக்க கம்பெனியில் காஜா பியூட்டின்னு உண்டு. இந்த காஜா பீட்டி கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமங்களில் வந்து அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்த காஜா பீட்டி என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது என்ன பண்ணாங்க, அதில் பிஎஃப் சொல்லிட்டு ஒரு வைப்பு தொகையை வந்து பிடித்தம் பிடிப்பாங்க. இது எதுக்குன்னா வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு முதுமை காலத்தில் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி அரசு கொண்டு வந்து ஒரு திட்டம் தான். அது முதுமை காலத்தில் பிடித்தம் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்தந்த டைமில் விடலாம். இடையில வந்து சிலருக்கு லோனாகவும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் அதில் உண்டு. அப்படி இருக்கும்போது இன்னொருக்கா இந்த பிடித்தம் பண்ண இந்த காஜா பீடி கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பணத்தை வந்து அந்த கவர்மெண்ட் உண்டான பிஎஃப் இதில் செலுத்தப்படவே இல்லை. ஏன்னா அவங்க செலுத்தினா மட்டும்தான் அங்கேருந்து இந்த நிதியை வாங்க முடியும். இது செலுத்தாமல் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஏமாற்றப்படும் நிலைமைக்கு தள்ளியிருக்காங்க. இது தொடர்பாக என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா கேட்டிங்கன்னா ஒரு பெரிய குடும்பம்னா திறமாக வந்து தொழிலாளர் நல வாரியத்திலையும் புகார் கொடுத்துருக்காங்க, லேபர் ஆஃபீஸர்லையும் புகார் கொடுத்துருக்காங்க, காவல்துறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்டையும் சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக வந்து வந்தே மாதிரி பீடி தொழிலாளர் சங்கமும் மற்றும் ஏஐடி சங்கமும் இணைந்து வந்தவனுக்காக அந்த காஜா பீடி கம்பெனியை வந்து முற்றுகை போராட்டம் விடுவாங்க. வேறு வழியே இல்லாமல் முற்றுகை போராட்டம் தான் பண்ணணும்னு இருக்காங்க. ஏன்னா எல்லா அரசு அதிகாரிகளும் முற்றுகை இட்டோம், எங்கேயுமே நீதி கிடைக்கல. வேறு என்னது சண்டைக்காரன் சாட்சிக்காரன் காலில் உள்ள சண்டைக்காரன் காலில் உழுவன மாதிரி முற்றுகை போராட்டத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நல்லா பார்க்கணும் இன்றைக்கி இந்த ஃப்ராடு வேலையை பண்ணி கொண்டிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜா பீடி. இதை முதல்ல நம்ம நல்லா ஹைலைட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். யாருக்கு இந்த காஜா பீடியினர் வந்து இன்றைக்கி வந்து பணம் கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்னா, மிக சாதாரண தொழிலாளர்களுக்கு. இந்த பீடி சுற்ற வரப்போகிறது அப்படின்னா மிக சாதாரண பெண்கள் அதிக அளவில் இதில் வருவாங்க. அது மாதிரி இவ்வளோ வயதான முதியவர்கள் அவங்களும் இருப்பாங்க. இதில் இவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து இவங்க வந்து இந்த ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம மனசில் முதல்ல நல்லா உள்வாங்கிக்கணும். இப்போ நம்ம இதனுடைய கோணத்தை நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இங்கே வந்து ஃபாக்ஸ்கான் ஒரு கம்பெனி இருந்தது. அந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு அவங்களுக்கு வர வேண்டிய சேலரி ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. ஏதோ சம் டெக்னிக்கல் எரர், அடுத்த நாளே அந்த டெக்னிக்கல் எரர்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து நிவர்த்தியும் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சில மணி நேரத்துக்குள்ளார அந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கம்பெனியவே வந்து இங்கேருந்து ஓட வச்சாங்க. அதுக்கு வந்து சைனா வந்து பேக்ரவுண்டில் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ அதனுடைய இங்கே உள்ளவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கம்பெனியை இங்கேருந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையை இங்கே செய்தார்கள். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம செய்திகள் சிந்தனைகளை இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி விவகாரத்தை நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ அதை அன்னைக்கு செஞ்சவங்க இன்றைக்கி நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 2 வருஷமோ என்னமோ இந்த பணத்தை வந்து அவர்கள் கட்டாமல் இருந்திருக்கிறார்கள். 3 கோடி ரூபாய் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு தடவை போகும்பொழுது நாங்கள் இதை கட்டி சரி பண்ணிடுறோம் கட்டி சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னவர்கள் இதுவரை அதை சரி செய்யவே இல்லை. அப்போ இவ்வளவு நாள் வந்து ஏன் வந்து காங்கிரஸோ மற்றவங்களோ இதை பற்றி வாயே திறக்கல? அப்போ ஒரு குற்றம் நடந்தால் கூட, ஒரு அஃபென்ஸ் நடந்தால் கூட, அந்த அஃபென்ஸ் வந்து இன்றைக்கி இந்த செய்தி வந்து எந்த பேப்பர்கள்லையும் வரல. நீங்கள் நல்லா பார்க்கணும், இது குறித்த இந்த அறிக்கையோ இல்லை இது குறித்த விஷயங்களோ எந்த பேப்பர்களிலும் இன்றைக்கி வராத ஒரு செய்தி. அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து நாம் பெறப்பட்ட தகவல்கள் இவை. அப்போ இன்றைக்கி இது செய்தியாக கூட ஆக்கப்படவில்லை அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அப்படின்னா காரணம் என்ன, ஏன் இது வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இது செய்தியாக்கப்படவில்லை? காரணம் இந்த பீடி நிறுவனத்தினுடைய பெயர் என்ன சொல்கிறது நமக்கு, காஜா பீடி. அப்போ இதிலிருந்தே புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இந்த நிறுவனத்தின் மேலே எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கவில்லை, ஏன் எந்த போராட்டமும் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக வரலை அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பீடி நிறுவனம் எங்கே இருக்கு அப்படின்னா வடகரை சம்பவம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்னொரு கம்பெனி அதே போல் வடகரையிலையும் ஒரு கம்பெனி இருக்குது. இத்தனை இன்னொரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனி, இந்த எல்லா இடத்துலையுமே இந்த ஊழலானது நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தும் கூட இதற்கு மேலே வந்து எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் அவங்க எடுக்கலை. இந்த காஜா பீடி நிறுவனத்தினுடைய மேனேஜர்களாக இருப்பவர்கள் அனைவருமே கேரளாவிலிருந்து வந்த துலுக்கர்கள். பெரும்பான்மையான நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கேரளாலேருந்து வரத்திருக்கிறார்கள். அப்போ இவர்களை எதிர்த்து யாரும் வந்து இதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியவர் வந்து ஷபீர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இவர்கள் எல்லாரும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள், இந்த நிறுவனத்தினுடைய மேனேஜராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு.
அவர் மிரட்டவும் செய்கிறார் அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் கூட லோக்கலில் உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி ஒரு அஃபென்ஸு கூட அதுக்கு தண்டிக்கப்பட வேண்டுமா தண்டிக்கப்பட வேண்டாமா, அதனுடைய அளவுகோல் எப்படி இருக்கணும், அங்கே சாஃப்ட் அப்ரோச் இருக்கணுமா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கிறது அப்படின்னா, அந்த அஃபென்ஸை தீர்மானிப்பதில்லை. அஃபென்ஸை செய்தவர் என்ன மதம் என்பதோ அந்த மதம் தான் தீர்மானிக்கிறது. இதே ஒரு ஹிந்து கம்பெனியாக இருந்திருந்து இது நடந்திருந்தால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயமாக்கியிருப்பாங்கள், அது இன்றைக்கி அந்த கம்பெனியவே மூட வச்சுருப்பாங்கள்ல, சும்மா விட்டுருக்குமா இந்த அரசாங்கம். ஆனால் இன்றைக்கி இது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய மதத்தை சார்ந்தது, இன்றைக்கி இது வந்து ஒரு இஸ்லாமியருடையது அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு ஐடென்டிட்டினால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு அஃபென்ஸ், இவ்வளோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டும் கூட இன்றைக்கி அதை பற்றி யாரும் பேச வாய் திறக்க யாருக்கும் வந்து யாரும் வந்து வாய் திறக்கலை. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் வந்து இன்றைக்கி இதோ இதை பற்றி பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது கூட வந்து வெறும் ஒரு கண் துடைப்பு நாடகம் தான் தவிர, ஏன் எல்லாத்துக்கும் வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்துவாங்களே, ரோட்டில் இறங்கி வந்து போக்குவரத்தை தடை செய்வாங்கள்ல, எதுக்கும் இவ்வளோ நேரம் அவங்க போராட்டம் நடத்தியிருக்கலாமே, இது இன்றைக்கி நேரத்துக்கு நடக்கல, இரண்டு வருடங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக நடந்திருக்கு. ரெண்டு வருடங்களாக இதில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து பல கம்ப்ளைண்ட்டுகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க, பல தடவை அவர்கள் வந்து இதுக்காக போராடி கொண்டு தான் இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ மட்டும் இப்போ தான் கம்யூனிஸ்ட் ஏதோ ஏதோ முழிப்பு அந்த மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க. அப்போ இது சும்மா ஒரு கண் துடைப்புக்காக ஏற்பட்ட ஒரு அறிக்கை, அதுதான் இன்னைக்கு இங்கே நடந்துட்டுருக்கு. இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து பல பெண்களுக்கு வந்து சமயத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு வந்து அதாவது இந்த லீவ் வேஜஸ், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா உள்ள வேஜஸ் அதெல்லாம் கூட கொடுக்கப்படவில்லை, அதெல்லாம் கூட கொடுக்கப்படாமல் அதெல்லாம் கூட நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் கூட வச்சிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் அதாவது இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட பல விஷயங்கள் அதாவது நம்ம இதை வந்து சொல்லலை, கம்யூனிஸ்ட் அறிக்கையிலே இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் அறிக்கை கொடுத்துருக்கு இன்றைக்கி. ஏன்னா நம்ம சொன்னால் இவங்க வந்து இவர்களெல்லாம் இந்துத்துவவாதிகள், அதனால் வேண்டுமென்றே சிறுபான்மையினர் மேலே மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், அவங்க கம்பெனி வச்சுருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் எதிர்ப்பது கம்யூனிஸ்ட் அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது. இத்தனை லீவ் வேஜஸ் இவங்க தரலை, இந்த மாதிரியாக இவர்கள் சம்பளம் கூட சரியாக சில நேரங்களில் தருவதில்லை. என்ன வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து இவர்களுக்கு என்ன இதுகளை செய்ய வேண்டுமோ நாம்ஸ் செட் பண்ணியிருக்குமோ அந்த நாம்ஸ் எதையும் பின்பற்றப்படவில்லை. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர்களுமே வைத்து இது எல்லாத்தையும் கோரிக்கைகளை நீங்கள் மாற்றித்தரணும் அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு தொழிலாளிகளை ஏமாற்றிருக்காங்களே, தொழிலாளர்கள் நலன்தான் எங்களுடைய நலன்னு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏன் இன்றைக்கி வாய் மூடிட்டு இருக்காங்க, வெறும் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு சும்மா ஒரு உரமாக இருக்காங்க அவ்வளோதான். இதுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திருக்கணும்ல. அப்புறம் இன்னொன்று, மனித நேயம், மனித நேயம், மனித நேயம் போச்சு அப்படின்னு குதிப்பீங்களே, இப்போ இவ்வளோ ஹிந்துக்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஹிந்துக்கள் விடுங்க இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மக்கள் இன்றைக்கி ஒரு கூலி தொழிலாளிகளாக இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இவங்களுடைய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்களுடைய பாதிப்பை விட துளுக்க என்ன செஞ்சாலும் அது சரி, அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இங்கு மேலோங்கி இருக்கிறது. எல்லா விஷயத்துலையும் ஒரு சட்டம் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு உண்டு, எந்த இதையும் அவர்கள் பின்பற்ற வேண்டாம் அப்படிங்கக்கூடிய போக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன் அரசு வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கலை, அரசு நடவடிக்கை எடுத்தால் அவங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இவங்க என்ன சொல்லிட்டு தெரியுறாங்க, இவர்களால் தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு தானே எல்லா இடத்துலையும் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசால் எப்படி இது மேலெலாம் நடவடிக்கை எடுக்கப்படும்? அதனால் ஒரு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் தான், குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்தினுடைய அளவு மிகப்பெரியதாக இருந்தாலும் கூட அதற்கான தண்டனையோ அல்ல அதற்கான நடவடிக்கையோ அவர்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த நாட்டில் அமைகிறது என்பதை தான் இந்த விஷயம் நமக்கு காண்பிக்கிறது. உடனடியாக இந்த காஜா பிடி நிறுவனத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும். இல்லைன்னா அந்த வந்தே மாதரம் பிடி நல தொழிற்சாலர்கள் சங்கம் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இதற்காக போராட முன் வந்திருக்கக்கூடிய அந்த சங்கத்தை நாம் வரவேற்கிறோம். நேற்று இந்தியா ஃபுல்லாக பல்வேறு இடங்களில் வந்து எண்ணெயை வந்து ரெய்ட் நடத்துறது, குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் பல்வேறு இடங்களில் ரெய்ட் நடத்துறேன், சென்னை, திருச்சி, ஈரோடு, தஞ்சாவூர் இந்த பகுதியில் எண்ணெய் ரெய்டு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட ஐஎஸ்ஐ இயக்கத்தோட ஹிஜ்புத் தஹீர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு வந்து ஏற்கனவே வந்து
பல்வேறு தடை செய்யப்பட்ட செயல்பாடுகளையும் செயல்பட்டு வந்தார்கள். இவர்கள் இதன் தொடர்பாக வந்து பல்வேறு நபர்களை வந்து இதுக்கு முன்னாடி எண்ணிய கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து தமிழகத்தில் வந்து நேற்று இரண்டு பேரில் கைது செய்திருக்கார்கள். அதில் ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அப்துல் ரஹ்மான், இன்னொருத்தர் முஜிபர் ரஹ்மான் சொல்லி பேர். இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து மத ரீதியாக வந்து தீவிரவாதத்தை போற்று, இந்த தீவிரவாதத்தை போற்று வந்து இதன் மூலமாக என்ன பண்ணுறது, இந்தியாவோடைய ஜனநாயகம், அரசியலமைப்பு, சட்ட அமைப்பு மற்றும் நீதித்துறைக்கு எதிராக அவர்களை சிந்தனை தூண்டிவிடுதல். தூண்டிவிட்டு அவங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாருல் குஃபர், அதாவது இந்தியாவில் இந்தியாவில் நம்பிக்கை இல்லாதவர்களை தாருல் இஸ்லாம், அதாவது இந்தியாவை இஸ்லாம் நாடாக மாற்றுவது, இந்த சிந்தனையை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பாக ஒன்று சேர்க்கறது தான் இவருடைய செயல்பாடாக இருக்குது. இது தொடர்பாக வந்து என்னையே வந்து ரெண்டு வேலையை இது பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட நிறையா ஹார்ட் டிஸ்க்கு, அவங்களோட டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வரைபடங்கள் சில இதெல்லாம் கைப்பற்றதாக என்னையே அதிகாரிகள் சொல்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அதாவது உலகம் முழுவதும் என்னென்ன இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றனவோ, அது தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கலாம், அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் தமிழகத்தில் இயங்குமா என்னமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. அத்தனை பயங்கரவாத அமைப்புகளும் தமிழகத்தில் இயங்குகின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எழுகிறது. இந்த ஹிஜ்புத் தாகிர் அப்படிங்கக்கூடிய அமைப்பை பற்றி நாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தமிழகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களுக்கு இது தெரியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்திருது. ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாக இதை பற்றிய ஒரு செய்திகள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே கூட கடந்த மாதத்தில் சில பேரை பிடித்தார்கள், அதுக்கப்புறம் தான் இந்த அமைப்பு வந்து தமிழகத்தில் ஆக்டிவாக இருக்குது. இது இன்றைக்கு மட்டும் இல்லை, பல வருடங்களாக தமிழகத்தில் இது ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ஐஏ வந்து அறிக்கை வெளியிட்டது. இப்போ இன்னும் சில பேரை கைது செய்திருக்காங்க. அதுவும் எங்கே கைது செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தஞ்சாவூரில் வைத்து இவர்கள் இரண்டு கைது செய்திருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு தமிழகத்தினுடைய பேஸ், தமிழகம் வந்து இன்றைக்கி பயங்கரவாதிகளினுடைய ஒரு சொர்க்க பூமியாக ஒரு பேஸாக மாறி இருக்கு. ஒரு ஒரு ஊராக பாருங்கள், தஞ்சாவூர், மதுரை, ஈரோடு, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் பாருங்கள், கோவை ஏற்கனவே சொல்ல வேண்டாம், மேட்டுப்பாளையம், இந்த எந்த பகுதி எல்லா பகுதிகளிலுமே இவங்க வந்து ஏதோ ஒரு அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் பிடிபட்ட வண்ணம் தான் இருக்கிறார்கள். என்ஐஏ அவர்களை கைது செய்த வண்ணம் இருக்கிறது. ஆனாலும் கூட இதுவரைக்கும் முழுவதுமாக அது முடிந்த பாடும் இல்லை, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ இதில் வந்து ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வந்து சஹாதத்துன்னு ஒரு அமைப்பு இயங்கி கொண்டிருந்தது. அதில் என்னென்னா, ஜெயிலை விடை உடைத்து அதில் ஜெயிலில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை, முஸ்லீம் பயங்கரவாதிகளை வெளியில் கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காக அந்த அமைப்பை ரகசிய அமைப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அது சம்பந்தமாக பலர் இங்கே கைது செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறம் தூங்காவிழிகள் இரண்டு அப்படிங்கிற பேரில் ஒரு குரூப், இதுவும் சஹாதத்தும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான், இதுவும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான். இந்த மாதிரியான குரூப்களை வைத்துக்கொண்டு ஐஎஸ்ஐஎஸ்ஐக்கு ஆட்கள் அனுப்புவது, அங்கேருந்து வரக்கூடிய பயங்கரவாத கருத்துக்களை வைத்துக்கொண்டு மக்களை மூளைச்சலவை செய்வது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்தது நம் இந்து முன்னணியைச் சேர்ந்த அவர், அந்த இந்து முன்னணி நிர்வாகி பாடி சுரேஷ் அவர்கள் கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அப்போ அவர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அதில் இருந்தக்கூடிய முக்கிய குற்றவாளி காஜா மொய்தீன். அந்த காஜா மொய்தீன் என்னென்னா, அந்த காஜா மொய்தீனை பற்றின செய்திகள் அப்போ வரும்பொழுது, இந்த காஜா மொய்தீன் தான் ஐஎஸ்ஐஎஸ்ஐக்கு ஆட்களை அனுப்புவதற்கு மூளை செலவு செய்து அவர்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறார் அப்படிங்கிறதே படித்தோம். அப்போ அந்த செய்தி வந்தது. அப்போ யார் பாடி சுரேஷை கொலை செய்தார்களோ அவர்கள் தான் திரும்பவும் வந்து எஸ்எஸ்ஐ வில்சன் மர்டர் கேஸ்லேயும் அவர்கள் தான் பேர் தான் அடிபட்டது. அது மட்டும் இல்லை, இப்போ ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்திலையும் கூட என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருந்தக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் தமிழகத்தில் தான் தங்கியிருந்தார்கள். அதுவும் இன்றைக்கி வந்து பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்கிறது திருவல்லிக்கேணி. அந்த திருவல்லிக்கேணி ஏரியாலேயே அவர்கள் தங்கியிருந்தார்கள். அங்கேருந்து அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு போயிருக்காங்க, அங்கே அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு சுதந்திரமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கிருந்து தான் அவர்கள் தப்பி எங்கே போனாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு வழக்கு எங்கே நடந்தாலும் அதற்கான ஒரு தொடர்பு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கிறது.
இது தொடர்ச்சியாக நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தொடர்ச்சியாக நமக்கு தெரிஞ்சு என்னையே வந்து என்னையே சென்னைக்கு அலுவலகம் வந்ததுலேருந்து என்னையே தொடர்ந்து எத்தனை பயங்கரவாத அமைப்புகளை இங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள், எத்தனை பயங்கரவாதிகள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்காங்க. பிலால் அப்படிங்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி, பல நாடுகள் அவரை உள்ளே நுழைவதற்கே தடை செய்திருக்கிறது. அவரால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு இது பிரின்ஸ்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கல்லூரி. அந்த பிரின்ஸ்டனுடைய அதனுடைய ஒரு பிரான்சைஸியாக இருக்கக்கூடிய இங்கு பல காலேஜுகள் ஒரு ஒரு மாவட்டத்திலும் இன்றைக்கி இருக்கிறது. அவர் வந்து ஒரு ரேடிக்கலைஸ்டு ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி தான் அந்த பிலாலில் வந்து எந்த நாட்டுக்குள்ளேயும் அலோவ் பண்ணுறது இல்லை. நிறைய நாடுகள் அவருக்கு தடை விதிச்சிருக்கு. ஆனால் யாருடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கிறதோ ஒரு கல்லூரி, அந்த கல்லூரி இங்கே தமிழகத்தில் மாவட்டந்தோறும் இருக்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழகம் வந்து பேஸாக இருக்க போகிறாங்க. தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பினுடைய பயிற்சி இடம் தான் அந்த அறிவகம். அந்த அறிவகமும் இங்கே இயல்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்போ கூட அந்த அறிவகத்தை போடும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறிவக எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்டால் இது நடத்தப்படுகிறது. ஆனால் பிஎஃப்ஐ அமைப்பினுடைய ஃபவுண்டராக இருந்தக்கூடிய குலாம் முகமதால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அறிவகம் என்பதையும் நம்ம தெரியும். இதுக்கு முன்னாடி திருப்பனந்தாளில் இந்த அறிவகம் முதன் முதலாக செயல்பட்டு வந்திருக்கிறது. அதற்கு பின்னாடி இப்போ வந்து மாறியது ஏர்வாடியிலையும் அங்கே தேனியிலையும் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம தமிழகத்தினுடைய ஒரு ஒரு பகுதிகளிலும் கூட எந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த பயங்கரவாத அமைப்புகளும் இந்த பயங்கரவாதிகளும் ஊடுருவியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதனால தான் இங்கே நம்ம இந்த ட்ரை ஜங்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் ஒரு விளம்பரம் வந்தது, அந்த விளம்பரத்திற்கு அப்புறமாக இன்றைக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி என்ஹெச்சில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து அந்த 40 கிலோமீட்டருக்கு ஒரு மசூதி தேவை அப்படி இடம் வேணும்னு கேட்டிருந்தாங்களோ அதே போல் அந்த ஸ்கீமில் எத்தனை மசூதிகள் இன்றைக்கி கட்டப்பட்டிருக்குங்கிறதையும் பார்க்குறோம். அந்த மசூதிகளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்து முன்னணி ஆவணப்படம் நமக்கு தெளிவாக தெரிவித்தது. எப்படி வந்து ஈசிஆரில் இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு கடற்பக்கரை ஓரமாக மசூதிகள் மேலே எல்லாத்துலேயும் ஒரு சிக்னல் இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம். லைட் ஹவுஸை விட மசூதியினுடைய அந்த கூம்பு உயரமாக இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த படத்தில். அப்போ அந்த அளவிற்கு வந்து தமிழகத்தை இந்த பயங்கரவாதம் சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஸ்ரீ டிவியில் பல விஷயங்களை நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜிஹாதி பயங்கரவாதத்தை பற்றி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், இந்த வரக்கூடிய டெரர், ஏதாவது பயங்கரவாதிகள் கைது இல்லை பயங்கரவாத சம்பவம் இது நடந்தால் எங்கே போய் பதுங்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி 4 மாநிலத்தின் பேர் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று கர்நாடகா, இன்னொன்று கேரளா, இன்னொன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று தமிழகம். 4 மாநிலங்கள் பெயர் நிச்சயமாக இடம்பெறுகிறதா அப்படின்னு நீங்களே பாருங்கள். அப்போ இங்கே எல்லாம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களை ஆளக்கூடிய இந்த கட்சிகள் அனைத்துமே என்னென்னா ஓட்டு வங்கிக்காக இந்த பயங்கரவாதத்தை இன்றைக்கி வளர்த்து வருகிறார்கள். அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி இந்த துளுக்க பயங்கரவாதம் என்பது தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது. மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் எண்ணெயை விடுக்கக்கூடிய செய்திகளிலிருந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி எண்ணெயே அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பயங்கரவாதி இன்னும் தமிழகம் மிகுந்த ஆபத்தில் இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம் எந்த பயங்கரவாதி பிடிபடுவதும் எண்ணெயை தான் பிடிக்கிறாங்களே தவிர லோக்கலில் இருக்கிற காவல்துறையினர் பிடித்ததாக நம்ம செய்திகளை பார்ப்பதில்லை. அதனால் தமிழகம் இன்றைக்கி எப்படி சொல்கிறது, ஒரு வெடிகுண்டின் மேலே இருக்குது. எப்போ அந்த வெடிகுண்டு வெடிக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில் இன்றைக்கி தமிழகம் இருக்கிறது. மேற்கு வங்காளம் ஷரீர் சட்டத்திற்கு உட்பட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைவர்கள்லாம் வந்து கேள்வி கேட்கும் நிலைமைக்கு இன்றைக்கி மேற்கு வங்காளம் சென்றிருக்கிறது. எங்கே நடந்திருக்க அப்படின்னா கடந்த ஜூன் 28 உத்தர தினக்பூர்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கிற சோப்ரா பிளாக் அதாவது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய லக்கிபூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு பள்ளி மைதானத்தில் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஒரு வைரலாக வந்த வீடியோவில் நடந்த கூட ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன்.
அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு பள்ளி மைதானத்தில் வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கொண்டு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்து நடுவில் கொண்டு நிறுத்தி வைக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை சராமரியாக வந்து கம்புகளை கம்பால் ஆயுதமாக கொண்டு தாக்குகிறார். சராமரியாக அதே நேரத்தில் ஆணையும் தாக்கிறார். கூட்டம் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது அந்த ஆண் அந்த பெண்ணோட இல்லீகல் அஃபேர்ஸ் வச்சிருந்ததாகவும் அதனால் வந்து அந்த பெண் வந்து தண்டிக்கப்பட்டார் அப்படின்னு. என்ன தண்டிக்கப்படுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்குலாப் ஷாப்னு சொல்லிட்டு அதாவது சரியத் சட்டத்தின் பிரகாரம் உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டு இது பண்ணுறாரு. இந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ அவர் திரிணாமுல் காங்கிரஸோட எம்எல்ஏக்கு வலதுகரமாக செயல்படக்கூடிய முக்கிய நபர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எல்லா தலைவர்களும் வந்து அந்த நபரை குறிப்பிட்டுப்பட்டிருக்கார். இந்த ஜேசிபி தான் இதன் முன் இந்த செயல்பாடுக்கு பின்னாடி இருக்கிறார். சரிய சட்டங்கள் இப்படி நிறைவேற்றப்படும் போது இந்த மாதிரி ஒரு நிறைய சந்தேகாளிகள் உருவாக்கப்படுமோ அப்படின்னு அச்சம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய ஐடிவியோட அமித் மாலவியாவும் சொல்லியிருக்கார். அதே டைமில் நட்டாவும் குறித்த கேள்விகள் கேட்டிருக்கார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் லீடர்களும் இந்த மாதிரி பெரிய நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் என்ன இன்னைக்கு நடந்த சம்பவமோ இந்த சம்பவம் ஒன்றும் நம்ம நாட்டிற்கு புளிதல்ல. ஏதோ மேற்கு வங்கத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இதே சம்பவம் தமிழகத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி மேலப்பாளையத்தில் நடந்தேறியது. கிட்டத்தட்ட இல்லை, இதே சம்பவம் தான். இதே போல் ஒரு கள்ளக்காதலில் ஒரு இஸ்லாமிய பெண் இருந்தார், ஈடுபட்டார் என்பதற்காக அந்த பெண்ணை இதே போல் தெருவில் வைத்து மக்கள் பகிரங்கமாக பார்க்கும்படி வைத்து கல்லால் அடித்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தி அன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றிருந்தன. அப்போ அதற்கு யார் ஆதரவு கொடுத்தாங்க தெரியுமா? இது சரிதான் இந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதற்கு ஆதரவு கொடுத்தவர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங். அப்போ அதுக்கு ஆதரவு கொடுத்தது. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்பியார்கள். அப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே, அந்த முத நாள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு எல்லாம் ஆளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கை எடுத்துகிட்டு வந்து இப்படி நீட்டிகிட்டு இருந்தாங்களே, அப்போ இன்றைக்கி இந்த கான்ஸ்டியூஷனில் சட்ட புத்தகத்தில் இப்படித்தான் ஒரு தண்டனை கொடுக்கணும்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தீர்ப்பை ஒரு தாலிபான் நாடுகளில் நடக்கிற மாதிரி, ஒரு ஆப்கானிஸ்தானில் நடக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு. ஏற்கனவே தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்படி இருக்கும்பொழுது இது கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் யாரும் போய் அதை தடுக்கவோ இல்லை அதை பற்றி ஏன் இன்னைக்கு விவாதிக்கவோ இல்லை? விவாதிச்சிருக்கணும்ல நியாயமா? நீங்கள் எல்லாத்துக்கும் டிவி டிபேட் விவாதங்கள்லாம் வருது இல்லை, ஏன் விவாதிக்கலை? கான்ஸ்டியூஷன் புக்கை எடுத்துகிட்டு போய் கேட்க வேண்டியதானே. கான்ஸ்டியூஷன் புக்கில் இது இடம்பெறவில்லை, கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடக்கவில்லை, ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் வாய் திறக்கல? இன்றைக்கி ஏமா சந்தேஷ் காலையில் அவ்வளவு இந்துக்கள் கொல்லப்பட்டார்களே தேர்தல் முடிந்த பிறகு, அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் இருக்கா இப்படி வன்முறை என்று பண்ணணும்னு சொல்லிட்டு? அப்போ கான்ஸ்டியூஷன் புக்கை எடுத்துகிட்டு வந்தீங்களே அன்னைக்கு, ஏன் போய் யாரும் கேள்வி கேட்கல? அப்போ துளுக்கம் அப்படின்னு வந்தால் பயம், துளுக்கம் வந்தால் ஐயோ ஓட்டு போயிருமே, அதான காரணம். அதை விட இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு சம்பவம் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. அதை இந்த நேரத்தில் அதோட குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த செய்தி இன்றைக்கி வந்து எல்லா நாளிதழ்களில் இந்த செய்தி வந்ததோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிச்சயமாக இந்த செய்தியானது விவாதத்தில், அதாவது இன்றைக்கி தேசம் முழுவதும் நார்த் இந்திய சேனல்களில் இன்றைக்கி விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருந்தது. இது இன்றைக்கி வைரலாக போய்கொண்டிருந்த ஒரு வீடியோவை தான் இந்த சம்பவம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கு. ஆனால் அது இன்றைக்கி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி இப்போ இன்றைய மதியத்திற்கு மேலே பேசப்படக்கூடிய விஷயம் வேறையாக இருக்கிறது. இதை செய்தது யார் தெரியுமா? காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ்ன்னு சொல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா ராகுல் இதை செய்திருக்கிறார், ராகுல் கான் இதை செய்திருக்கிறார். இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இந்துக்கள் எல்லாம் வந்து இந்து சாமிகள் எல்லாம் சாதுக்களாக இருக்கின்றன, ஆனால் இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய இந்துக்கள் தான் வயலண்ட்டாக இருக்கார்கள், வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக எந்த இந்துவும் ரோடில் யாரையும் இந்த மாதிரி பண்ணதா தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதாக செய்தி எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ உண்மையிலே வன்முறையாளர் யார்?
இன்னைக்கு இந்த சம்பவத்தில் நடந்த துலுக்கம் தானே வன்முறையை நடத்தியிருக்கான். அப்போ ஏன் வன்முறையாளர்னு ஏன் நீ ஹிந்துவை நீ குறிப்பிட்டு நீ பேசுகிற? இன்னைக்கு அந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் இன்னைக்கு இதை பேச வேண்டிய உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ இந்த செய்தி இன்னைக்கு வைரலாகி இன்னைக்கு வந்து இவ்வளோ கொடூரமாக ஒரு சம்பவம் இன்றைக்கி இந்த நாட்டையே உறைய வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு. இவ்வளோ ஒரு மாடர்னான ஒரு உலகத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது என்ற செய்தி, அதை செய்தவன் துலுக்கன் அப்படிங்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்றைக்கி வந்து வெளியில் வரக்கூடாது, வைரலாகக்கூடாது. அப்போ அதை வந்து நீங்கள் மாற்ற வேண்டும். உங்கள் நீங்கள் எதை வந்து இருக்கோ அந்த ட்ரெண்டை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி திட்டமிட்டு இன்றைக்கி ராகுல் இதை பேசியிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ அந்த டாபிக் மாறிப்போச்சு. இன்றைக்கி ஹைலைட்டாக இன்றைக்கி இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயம் ராகுல் காந்தி இந்துக்களை வன்முறையாளர்கள்னு சொன்னார் அப்படிங்கிறது இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்போ ராகுல் நியாயத்திற்கு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் எதை விவாதிச்சிருக்கணும்? நீங்கள் சட்ட புத்தகத்தை வைத்து நாங்கள் ஜனநாயகத்தை காக்கப் போகிறோம், அரசியல் சட்டமைப்பை காமிக்கப் போகிறோம் அப்படின்னு கிளம்புன நீங்கள் இன்றைக்கி நீங்கள் எதை விவாதிச்சிருக்கணும்? உங்கள் இந்தி கூட்டணியில் இருக்கிற மம்தாவை நீங்கள் தான் கண்டிச்சிருக்கணும். ஏன் மம்தா இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை? உடனடியாக மம்தா அரசாங்கம் இதற்கு செயல்பட்டிருக்க வேண்டாமா? அப்போ மம்தாவை நீங்கள் கண்டிச்சிருக்கணும்ல. இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தோட விவாதம் இதுவாகத்தானே இருந்திருக்கணும். நீங்கள் இப்போ அமித்ஷாவை கேள்விக்கிட்டிருக்கலாம்ல, உள்துறை அமைச்சர் அவர் தானே, இது ஜனநாயகமா? ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு காட்டுமிராண்டி சம்பவம் நடப்பதை நீங்கள் பார்த்துக்கொண்டு ஏன் பேசாமல் இருக்கிறீங்கன்னு ஏன் கேள்வி எழுப்பல? நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு நீங்கள் புஸ்தகத்தை தூக்கிட்டு போனவங்க. அப்போ எது தடுக்கிறது அந்த இடத்துல? எது உங்களை அந்த இடத்துல தடுக்கிறது? அப்போ எது தடுக்குதுன்னா உங்களுக்கு துலுக்க. அப்போ அந்த துலுக்க பாசம் என்பது இங்கே இங்கே வந்து எவ்வளோ பெரிய வன்முறை நடந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் போக செய்கிறது. அதானே இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. அப்போ இதே விஷயங்கள் தான் சந்தேஷ் காளி. அப்போ சந்தேஷ் காளியில் அவ்வளவு ஹிந்துக்கள் கொல்லப்பட்ட பொழுதும் இவர்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்தார்கள். அப்போ சட்டம் ஒழுங்கு அப்படின்னு வரும்பொழுது அது துலுக்கே அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி கவலை இல்லை. அவன் சரிய சட்டத்தை நிறைவேற்றினாலும் சரிய சட்டத்தை அவனுக்கு நிறைவேற்றிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் ஒரு தலிபான் ரேஞ்சில் இன்றைக்கி ஒரு விஷயம் தலிபான் ஆட்சியில் நடப்பது போன்ற ஒரு சம்பவத்தை நடந்திருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கி அந்த தலிபான் சம்பவத்தை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் தான் அர்த்தம். அப்போ நமக்கு இதில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் எத்தனை நாள் தான் இதை அனைத்தையும் மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மேற்கு வங்காளத்தில் கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறை, எவ்வளவு பாலியல் சம்பவங்கள், எவ்வளவு பெண்கள் கற்கபலிக்கப்பட்டார்கள், எத்தனை இந்துக்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள், அப்பொழுதும் மௌனம் காத்தது. சந்தேஷ் காளி விஷயம் நடைபெற்ற பொழுதும் பிஜேபி மௌனம் காத்தது, மத்திய அரசு மௌனம் காத்தது. அப்போ இன்றைக்கி தாலிபான் ரேஞ்சில் ஒரு காட்டுமிராண்டி சம்பவம் நடந்திருக்கும் பொழுதும் மௌனம் காக்க போகிறார்களா? இப்போ மத்திய அரசு இப்போ என்ன நடவடிக்கை இதற்கு எடுக்கப் போகிறது? இது இப்படி தொடர்ந்து இது நடந்து கொண்டிருந்தால் மேற்கு வங்கம் தலிபான் நாடாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. இனியாவது மத்திய அரசு விழித்து கொள்ளுமா பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.